குரான்ல சபியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு, சபேயர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சபியர்கள் அப்படின்னு. இந்த சபியர்கள் தான் ஜொரோஸ்ட்ரியனிசம் மார்க்கத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஏன்னா முகமது நபிகளுடைய சகாப்புகளில் சல்மனுல் ஃபார்சி அப்படிங்கிற ஒரு பாரசீகத்தை சார்ந்த ஒரு தோழரும் இருந்தாரு. அவர் உடைய மார்க்கம் இந்த ஜொரோஸ்ட்ரியனிச சமயம் அப்படின்னு சில இஸ்லாமிய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆபிரகாமிய மதங்கள் போலவே ஒரு மனிதன் நன்மையை தேர்ந்தெடுப்பதும் தீமையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் சம உரிமை இருக்கிறது. இந்த சுய உரிமை, ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து ஆபிரகாமிய மதங்களுக்கு முன்பாகவே ஜொரோஸ்ட்ரியன சமயத்துல இருக்கு. அதே போல ஆபிரகாமிய மதங்கள் சொல்வது போல இந்த பூமி ஒரு சோதனை கூடம். இந்த குறுகிய சோதனை கூடத்துல மனிதன் அஹ்ரா மஸ்தாவுக்கு மிக உண்மையாக வாழ்ந்து காட்டிட்டான் அப்படின்னா இறைவன் அவனுக்கு சொர்க்கத்தை தருவார் அப்படிங்கறதான் எங்களோட அடிப்படை கோட்பாடு. இந்த ஜொரோஸ்ட்ரியனிச சமய போதகர்களை அவங்க மஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஜாய்கள் தான் அந்த ஜொரோஸ்ட்ரியனிச கோயில் வழிபாட்டு முறை எல்லாமே செய்யற புரோகிதர்கள். இந்த மூணு மஜை தான் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே பார்க்க வந்தவங்க அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு. இயேசு கிறிஸ்து பிறந்த போது அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவருக்கு வெள்ளைப்போளம், தங்கம் போன்ற பரிசுகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு மூணு மஜைகள் அப்படின்னு பைபிள்ல வருது புதிய ஏற்பாட்டுல. இந்த மூணு மஜைகள் தான் ஜொரோஸ்ட்ரியனிச சமயத்தை சார்ந்த சமய போதகர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆபிரகாமிய மதங்கள் தங்களுடைய இறைவன் எப்படி இந்த சைத்தான தோற்கடிப்பார் கடைசி காலத்துல அப்படின்னு கதை சொல்றது போல, இந்த ஜொரோஸ்ட்ரியனிசத்திலையும் அங்கிரமன்யும் கடைசி காலத்துல அஹ்ரா மஸ்தாவால தோற்கடிக்கப்படுவான் அப்படிங்கிற கதையும் இருக்கு. கியாமத் நாள், அதாவது நியாய தீர்ப்பு நாள, இவங்க ஃப்ரஷோ கரதி அப்படின்னு சொல்றாங்க. சினாவத் அப்படிங்கிற ஒரு பாலத்தை ஒவ்வொரு ஆன்மாவும் கடக்கணும். அப்போ யாரு தீமை செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க. அந்த தீமை செய்யாம நன்மை செஞ்சவங்க அதிகமா இருந்தாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசி காலத்துல அங்கிரமன்யு ஆசிதாக்கா அப்படின்னு சொல்ற ஒரு தஜல், ஒரு அந்தி கிறிஸ்து, ஒரு சைத்தான அனுப்புவாரு. இந்த ஆசிதாக்கா தஜல் போல அந்தி கிறிஸ்து போல மனிதர்களை தீமை வழியில நடத்துவாரு. அதுக்கப்புறம் அஹ்ரா மஸ்தா ஷயோஷியாந்த் அப்படிங்கிற ஒரு மஷியாவை, மேசியாவை அனுப்புவாரு. ஷயோஷியாந்த் ஆசிதாக்காவை கொன்னு நீதியை நிலைநாட்டுவாரு. அதே போல நரகத்துக்கு போனவங்க எல்லாருக்குமே நிரந்தர நரகம் கிடையாது. அந்த துன்பத்திலேயே பலர் திருந்திடுவாங்க. திருந்தினவங்களுக்கு திரும்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு ஜொரோஸ்ட்ரியனிச சமயம் சொல்லுது. இப்படி ஜொரோஸ்ட்ரியனிசத்துடைய பல கோட்பாடுகள் ஆபிரகாமிய மதங்கள் தங்களுக்குள்ள உள்வாங்கி இருக்கு. கடந்த வாரம் நாம வெளியிட்ட ஒரு பதிவுல கல்கி அவதாரத்தை பத்தியும் ஹிட்லர் கல்கி அவதாரம் நிகழ போகும் இடத்தை தேடி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் பேசியிருந்தோம். அந்த பதிவோட கமெண்ட்ஸை நாம வாசிக்கையில ஆச்சரியமான பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தது. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பைபிள்ல கல்கி அவதாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரியான சில குறிப்புகள் இருப்பதற்கான வாசகங்களை ஒருத்தர் கமெண்ட்ல பதிவிட்டு இருந்தாரு. அது உண்மைதானா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நாமளும் தேடி பார்த்தோம். சர்ப்ரைஸ் என்னன்னா, அவர் குறிப்பிட்டுள்ள வாசகங்கள் எல்லாமே பைபிள்ல இருந்தது. அந்த வாசகங்களை இப்ப உங்களுக்காக படிக்கிறேன், கேளுங்க. பைபிள் ரிவலேஷன் அதிகாரம் 19 எண் 11 முதல் 14 வரை. பரலோகம் திறக்க கண்டேன், இதோ ஒரு வெண்குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருப்பவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவரெனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெண்குதிரை மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இதுதான் அந்த வாசகங்கள். இப்போ இந்த வாசகங்களை எல்லாம் பார்த்தோம்னா, வெண்குதிரை மேல உண்மையும் சத்தியமும் மிக்க ஒருவர் சரியான முறையில யுத்தம் புரிகிறார். அதாவது அதர்மவாதிகளை அழிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கல்கியோட அவதாரத்திலையும் கல்கி உண்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியத்தின் வழி நடப்போராகவும் இருப்பார்னு நாம முன்னாடியே சொல்லி இருக்கோம். அதன்படி பார்த்தா கல்கி அவதாரம் பத்தின குறிப்புகளும் பைபிள்ல சொல்லி இருக்க குறிப்புகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்துக்கள் கல்கின்னு சொல்றாங்க, கிறிஸ்துவர்கள் இயேசுன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான் விஷயம். இது தவிர நான் இணையத்துல சில பதிவுகளை வாசிச்சேன். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கல்கி அவதாரம் ஏற்கனவே பிறந்துட்டதாகவும் முகமது நபிதான் அந்த அவதாரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு ஆதாரமா அந்த பதிவுல முகமது நபியையும் கல்கி அவதாரத்தையும் சில குறிப்புகளோட அவங்க ஒப்பிடுறாங்க. அது என்னன்னு இப்ப பாப்போம். கல்கி சாம்பலா அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் பிறப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. சமஸ்கிருதத்துல சாம்பலா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, அமைதிக்கான ஒரு இடம். அதே போல முகமது நபி பிறந்த இடமான மெக்கா அப்படிங்கிற சொல்லுக்கும் அமைதிக்கான ஒரு இடம் தான் அர்த்தம்னு சொல்லப்படுது. அடுத்ததா
புராணத்தின்படி கல்கி அவதாரத்தோட தந்தை பெயர் விஷ்ணு எஸ் எஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல விஷ்ணு அப்படிங்கிறது இறைவனை குறிக்குது, எஸ் எஸ் அப்படின்னா அடியவர் அல்லது பக்தன் அப்படின்னு பொருள்படுது. ஆக இந்த பெயருக்கான அர்த்தம் விஷ்ணுவின் பக்தன் அல்லது விஷ்ணுவின் அடியவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி முகமது நபியோட அப்பா பேரு அப்துல்லா, இந்த பெயருக்கான அர்த்தம் அல்லாவின் பக்தன் அல்லது அல்லாவின் அடியவர் அப்படின்னு கூறப்படுது. இரண்டு பெயர்களுக்கும் நடுவுல கடவுளோட பெயர் தான் மாறுபட்டிருக்கே தவிர இரண்டு பெயர்களுக்கும் ஒரே அர்த்தம் தான் கூறப்பட்டிருக்கு. அடுத்ததா, புராணப்படி கல்கி அவதாரம் அனைத்து விதமான நற்பண்புகளையும் கொண்டிருப்பார்னு கூறப்பட்டிருக்கு. முகமது நபியும் அனைத்து விதமான நற்பண்புகளையும் கொண்ட ஒரு இறை தூதர் தான் கூறப்படுது. அடுத்ததா, கல்கி அவதாரம் குதிரையில போயிட்டு வாளை கொண்டு தீயவர்களை அழிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல முகமது நபியும் தான் ஈடுபட்ட போர்ல குதிரை மேல சென்றதாகவும் வாளை பயன்படுத்தியதாகவும் கூறப்படுது. இப்படி சில குறிப்புகள் ரெண்டு பேருக்குமே ஒத்து போனாலும் கலியுகத்தோட முடிவுல தான் கல்கி அவதாரம் தோன்றுவார் அப்படின்னு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா முகமது நபி கிபி 570 வாக்கிலேயே பிறந்ததாக குறிப்புகள் சொல்லுது. இப்ப நான் சொன்ன தகவல்கள் எதுவுமே நானா எழுதின தகவல்கள் கிடையாது. இது எல்லாமே இணையத்துல பரவலா உள்ள சில தகவல்கள், அத ஒண்ணு சேர்த்துதான் நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கேன். ஆனா இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா மதங்கள்லயும் கடவுளோட பெயர் தான் வெவ்வேறையா இருக்கே தவிர கடவுள் ஒருத்தர் தான். அது விஷ்ணுவா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், அல்லாவா இருக்கலாம், அல்லது இயேசுவா இருக்கலாம். உலகத்துல எந்த ஒரு இடத்துக்குமே இல்லாத ஒரு சிறப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அது என்னன்னா, இங்க மட்டும்தான் ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் இப்படி எல்லாருமே நண்பர்களாகவும் சொந்தங்களாகவும் இருக்காங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்க புரிதல் தான். உண்மையை சொல்லணும்னா உண்மையான கடவுள் இங்க தான் இருக்காரு, அவர் வேறெங்கையும் போகாம இருக்கிறது நம்ம ஒற்றுமையில தான் இருக்கு. இந்த பதிவு குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதோட பயாஸ்கோப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ்ராஜ். நன்றி, வணக்கம்.